புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். அதிகமா இருக்கு, நான் இப்ப ஓடி உங்களுக்காக சும்மா இந்த ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் சண்முக பாண்டியன் பேசுகிறேன். அப்பா கிட்டே கேட்டிருந்தேன் காலேஜ் முடித்து படம் நடிக்கலாமா அப்படின்ட்டு. அப்பாவும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால் இப்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன். சகாப்தம் படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொங்கல் கழித்து ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்குறேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஸ்கூல் முடிக்கும் போது எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கேமரா அப்படி போகணுன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது விஸ்காம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். சரி, விஸ்காம்குள்ளே போகணும். ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஜஸ்ட் மூவினா என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், என்ன ஏதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் இயர் போகும்போது அது கேமரா எடுக்கணும், வேறு அது விஷுவல் எப்படி கொண்டு வரணும், எந்த ஆங்கிளில் எப்படி வச்சா என்ன போஸ் வரும், என்ன அந்த ஃப்ரேம் கிடைக்கும், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் நான் டீட்டெயிலாக போக போக எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதை பார்த்து அப்பாவுக்கு வந்து ஓகே சரி நடிக்கிறியா அப்படின்னா, சரி ஓகே உங்கள் இஷ்டம், நீங்கள் எது சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது. மெயினாக எனக்கு வந்து கேமராவுக்கு பின்னாடி இருந்து நிறைய பழக்கம் இருக்குது. கேமராவுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அப்போது ஒரு பெரிய லெஜெண்ட், அவ்வளோ ஒரு பேரை என்னால் கீப் அப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ வில் டூ மை பெஸ்ட். டான்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பப்போ இங்கே ஆடி ஸ்கூலில் அங்கெல்லாம் அதனால ப்ராக்டிஸ் இருந்துச்சு. வேறு கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும், ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக நான் ஒன்றும் ட்ரைனிங் எடுக்கலை. இதுக்காக ஆக்டிங் கிளாஸோ இல்லை ஃபைட் கிளாஸோ இல்லை டான்ஸ் கிளாஸோ எதுக்கும் போகலை. தெரிஞ்சதை வச்சு இப்போ பண்ணது தான். அப்படி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா என்னோடய ப்ரொஃபஷன் நான் எப்படி பார்த்துக்கணும்னு அவர் சொல்லிடுவார். சப்போஸ் அவருக்கு ஒன்றா ரெண்டு ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் தான் கொடுப்பார். இதுதான் நீ பண்ணணும்னு அவர் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. இது ஓன் லைஃப், உன்னோட ஸ்டைல், நீ எப்படி பண்ணுற நீ பண்ணி முன்னேறிக்கோ, நான் எந்த பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். பர்டிகுலர் அந்த டைலாக் மட்டும் படம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்தந்த இடத்துல சீனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி டயலாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. மன்னிப்பு என் பரம்பரைக்கே பிடிக்காத வார்த்தைடா, அந்த ஒரு பஞ்ச் மட்டும்தான். அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த டயலாக் வந்து கரெக்டா சிங்க் ஆகும். அது படமா பாக்குறப்போ சொல்லுவீங்க. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு எப்படி நம்ம பிரபாகரன் லீடர் நியமனம், கூப்பிடுறதுக்கும் சொல்றதுக்கும் சரி, நாங்க வேற எதுவும் சொல்லி பார்த்தோம். சும்மா ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம், சத்தியமா யாராவது கூப்பிட்ட நான் சத்தியமா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, ஒருத்தவங்க நேஹா, அவங்க வந்து 2010 மிஸ் இந்தியா, இன்னொருத்தவங்க சுப்ரா ஐயப்பான்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு ஹீரோயின் கூட நடிக்கிறதே கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் பழகிருச்சு அப்படியே போக போக. அப்ளஸ் அந்தளவுக்கு ரொம்ப ரொமான்ஸ் ஒன்றும் இல்லை, நார்மலாக பேசிக்கிற மாதிரி தான் இருந்ததுனால ஓரளவுக்கு கன்வீனியண்டாக இருந்துச்சு. பாலா சார் இருந்துச்சு, வேறு மணிரத்னம் சார், சங்கர் சார், முருகதாஸ் சார், ஹரி சார், நிறைய பேர் இருந்துச்சு. ஏன்னா அவங்க படம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அவங்க படம்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி இருக்குது, இவங்களோட ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வாட்டி தோணி இருக்குது.